ஓகே ஃபேமி, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரங்கமலை ஏறிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இப்போ தான் ஏற ஆரம்பித்தோம் ஃபேமி, கீழே இருக்குது. இதான் நம்ம வெள்ளக்காரன், இங்கேருந்து வெள்ளக்காரன் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் மிஸ்டர் வெள்ளக்காரன். எங்கள் ஊரில் ஒரு வெள்ளக்காரன் அதிகம் தாங்க, வேறு யாரும் கிடையாது. அப்பா இது எத்தனை, எவ்வளோ பெரிய ஐஸ் மலை? ஏ எத்தனை அடிடா இது? ஃபைவ் கிலோமீட்டர் டே 5 கிலோமீட்டர். சரிப்பா, இது எத்தனை அடி ஃபீட் இருக்குல்ல கணக்கு? ஆமே லைட்டாக இப்போ தான் ஏற ஆரம்பித்தோம், மூச்சு வாங்குதுப்பா. ஹெவியாக வயிற்றுக்குள்ளே போட்டு அரைச்சிட்டு வந்தோம். அவன் ஒரு தோசையோடு நிறுத்திட்டான் உஷாரா. நான் தான் பசிக்குதுன்னு சொல்லி அரைச்சிக்கிட்டே வந்தேன். பசி எடுக்குது ஃபேமே. வந்துட்டு அந்த உச்சி வரைக்கும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம், கொஞ்சம் தூரத்துக்கு பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்துட்டு வழியே இல்லாமல் இருக்கும். ஏண்டா உள்படி உள்ள படி தானா? படியாக அப்போ சரியே மாதிரி. வெள்ளக்காரா குரங்கு தொல்லை அதிகம் தானே, இம்சு பிடிச்சி குரங்கு. காலங்காத்தால எத்தனை மணிக்கு நம்ம வீட்டில இருந்து கிளம்பணும்? காலை 6-7 மணிக்கு கிளம்பணும். சாப்பிட்டு இப்போ டைம் என்ன? இப்போ 9:30. 8:30 ஃபேமே. நான் ஆக்சுவலாக ஊருக்கு வந்து சனிக்கிழமை வந்துட்டேன். வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வந்தாச்சு. ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது வர்றதுக்கு. இவ்வளோ 3 டைம் ஏறிட்டேன். மூணாரா? 3 டைம் ஏறிட்டேன் ஃபேமே. நம்ம மொதல் டைம் தான் ஏறுறோம். ஸோ கொண்டாரங்கி மலை ஏறி இருக்கிறோம். இப்போ ரங்கமலை ஏறுறோம். போ ஃபேமே, அது ஆக்சுவலாக பல்லவெட்டி. எங்கள் ஊர் இந்த மூலையில் இருக்கோம், ஈசனத்தம்னு சொல்லிட்டு இந்த மூலையாக இருக்கும். மறைச்சிச்சு ஃபேமே. நம்ம வந்துட்டு எங்கே போகணும்னா அங்கே மேலே போயிட்டு அந்த உச்சிக்கு போகிறது, அந்த உச்சிக்கு போகிறதா தான் பிளான் பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஸோ வியூஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க? ட்ரிங்கிங் வாட்டர். ஓ ஐ சி. ஸோ ஃபேமே நம்ம ஏறும்போது வந்துட்டு இந்த அண்ணாவை பார்த்தோம். உங்க பேருனா? சுப்பிரமணி. சுப்பிரமணிங்களா? எந்த ஊர்னா? வேடந்தூர் பக்கத்தில் காலம்பட்டி அகரம் கிராமம். சரிண்ணா சரி. நீங்க? சரிண்ணா சரி. பாப்பா கேளுங்க அப்படியா. பாப்பா சொல்லுமா, எத்தனை படிக்கிறேன், என்ன நடந்து சொல்லு. நீங்க என்ன பண்றீங்க? ஓகே ஓகே. எந்த காலேஜ்? என்ன டிகிரி படிக்கிறீங்க? பாதி இருக்கு, சரி முக்காவசி இருக்குப்பா. நான் சொல்லிட்டேன்.
பட் அவங்க வந்துட்டு நம்ம ஊர் பக்கத்தில் தான் ஃபேமிலி. ஃபேமி அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் வந்தால் 2 கிலோமீட்டர் தான் வந்துருப்போங்கிறா. இன்னும் அரைவாசி தூரம் போகணும், 2 கிலோமீட்டராடா. ஓ ஃபேமி, பட் இது ஏறலாம். கொண்டாரங்கி ஏறணும்னு நினச்சிங்கன்னா இது ஏறிக்கலாம். அது இதுக்கும் மோசமாக இருக்கு ஃபேமி, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு நானே சொல்லுவேன். சீரியஸாக பரவாயில்ல ஃபேமி, இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக அது இருக்குது. எங்கெல்லாம் அதுவும் கூட கிடையாது. ஃபேமி இங்கே ஏதோ ஒரு பாறையில் தட்டின சவுண்டு வருங்கிற, அந்த பாறையை தேடலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. இன்னையா அங்கே தட்டி பார்க்குறீங்களா? மோதிரத்தை வச்சு தட்டி பார்க்குறேன் பாரு. பார்த்தீங்களா, ஒரு பெரிய வெள்ளக்கார ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம். ஃபேமி தண்ணி வருது, தண்ணியே நடா. சாரிப்பா, எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கிறேன் ஃபேமி. நான் இந்த அண்ணின்னு பார்த்து எண்ணெய் இங்கிருந்து மேலே போய் சாமி கும்பிட்டு அதுக்கும் மேலே அந்த மலைக்கு போகிறோம். ஓ வியூ பார்த்தீங்களா, பச்சை பசையர் என்று கீழே உள்ளது, மொட்டை மொட்டையல் என்று மேலே உள்ளது. ஸோ ஃபேமே வந்துட்டு வெள்ளை கலரில் தெரியுதா ஆடோ கோயில் வந்துட்டு. இங்கே வந்துட்டு பிளெயினாக இருந்துச்சு, நாங்கள் போயிட்டு வியூவை கவர் பண்ணுறோம். வியூவா டே, நீ கேட்ட பாறடா தடிப்பாடுறா. ஓத்திங்களா ஃபேமி, எங்கள் ஊர் இதுதா, பார்த்துக்கோங்க. சரி, ஒரு நாள் அந்த மலைக்கு ஒரு ட்ரிப் போடலாமா, மேலே ஏறலாமா? முக்கி முக்கி மேலே போயிட்டு கறி எக்ஸ்ட்ரா போடுறோம். சாரி, ஐ எம் வெஜிடேரியன். உனக்கு நான் நான்வெஜ் செஞ்சு தரேன், நான் வெஜ்ஜு சாப்பிட்டுக்கிறேன். சொல்லிட்டு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து பல்லவட்டி ஃபேமி. தண்ணி கம்மி, தண்ணி ஊற்றிட்டு போனதாக இருக்கும்டா. யோ இல்லையா, இங்கே வாரியா தண்ணி வருது, ஈரப்பதமாக இருக்குது கீழே. என்னப்பா பாம்பு சவுண்டுட்டு இதா தண்ணி இருக்குது. ஸோ ஃபேமே இந்த குளமா, டேய் இது மலை குட்டையா? குளம் இது குட்டை ஃபேமே, குளம் வந்து அந்த பக்கம் இருக்குதாம்மா. அதுக்கும் போய் காமிக்கிறோம். எவ்வளோக்காரா குளம் எங்கடா இருக்குது? கோயில் இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு இந்த பக்கம் இறங்க வழி இருக்கு. ஓகே, குளம் ஓகே, குளத்துக்குள்ளே போகிறோம். நல்லதாக குளிச்சுட்டு உங்கள் குடத்தை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. குளிக்கலாமா? விளையாடு, ஐ டோன்ட் நோ டு ஸ்விம். இருக்கு தண்ணி ஊற்றுருக்கு, அதான் ஐ டோன்ட் நோ டு ஸ்விம். சொன்ன குளிக்க மாட்டேன் ஃபேமி. போப்போ நட்டாம போதே ஃபேமி, பக்கத்தில் வந்துட்டோம் சிவன் கோயில் ரங்கமலை, பார்த்துக்கோங்க.